தமிழ்நாட்டில் துணை முதல்வர் பதவி பேசுபொருளாகி உள்ள நிலையில் அது குறித்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை, நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் பத்தி. முயற்சி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தான் இந்த தகவலையும் கசிய விடுகிறார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தயார் செய்கிறார்கள், தமிழக மக்களை தயார் செய்கிறார்கள். ஆனால் உதயநிதியை தயார் செய்வது நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல. உதயநிதி அவர்களுக்கு பட்டம் சூட்டுவதற்கு நல்ல நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாலு நட்சத்திரம் ஏனென்றால் அவர்கள் பகுத்தறிவுவாதிகள். உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லிருக்கேன். இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல. அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. இது முதலமைச்சர் தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி முதலமைச்சர் ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு.